அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் இதோடு பேசுகின்ற தலைப்பு கேட் ஆஃப் த சன், சூரியனுடைய நுழைவாயில். கேட்பதற்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கா, என்னது சூரியனுக்கு என்ன நுழைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இதை குறித்து பேசும்போது நீங்கள் இதை தொடர்ச்சியாக கவனிச்சிங்கன்னா இப்படி ஒரு இடம் இருக்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சூரியனின் நுழைவாயில் அப்படிங்கிற இடம் வந்து தைவாங் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த இடம் போலியாவில் பழங்காலத்தை சேர்ந்த மிகவும் மர்மமான இடமாக இது இருக்கு. அகழ்வாராய்ச்சிகள் கூற்றுப்படி இந்த இடம் முதல் மில்லியன் ஏடி காலத்தில் மிகப்பெரிய பேரரசனுடைய மத்திய பகுதியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. இந்த நுழைவாயில் வந்து ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளதா இருக்கு. இந்த கல்லில் வந்து இருக்கக்கூடிய உருவம் என்ன அப்படி இதுவரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இது ஜோதிடமா இல்லது வானவியல் துறை சேர்ந்ததா அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் வந்து இங்கே நிலவி வருகிறது. கேட்டை காலன்றாகவும் இவங்க பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா உண்மையில் இது வந்து ஒரு சூரிய ஆண்டை பிரதிபலிப்பதாக இருக்குது. இருப்பினும் அதை பிரிக்கும்போது சூரிய ஆண்டுக்கு ஏற்றவாதி அதை வந்து உருவாக்க முடியாது. ஏன்னா அந்த காலண்டரில் 290 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அவை ஒவ்வொன்றும் 24 நாட்கள் 12 மாதங்களாக பிரிக்கப்பட்டு சூரிய காலண்டராகவும் இருக்கலாம். ஒரு தெய்வ நிலம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்து ஆண்டின்ஸ் புராணங்களுடைய தியானாவோ கோவை படைப்பின் இடமாகவும் சுற்றி காட்டப்படுகிறது. எப்படியா இருந்தாலும் நிச்சயமா இது ஒரு முக்கியமான, இந்த இடத்தை சுற்றி நிறைய சிற்பங்கள் பண்டை காலத்தினுடைய நாகரீகங்களை வெளிப்படுத்த தகுந்த மாதிரி இதை சுற்றி எல்லா இடமும் இருக்கு. நிறைய இடம் சிதறடைஞ்சு இருக்குது. இது எல்லாத்த வித முக்கியமாக சொல்றேன்னா இது ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுகிறது, மர்மமான இடமாகவும் கருதப்படுகிறது. எப்போ யாரால் எந்த எதனால் செஞ்சது, இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி ஒரு இதுவரைக்கும் யாராலையும் நிர்ணயிக்க முடியாத ஒரு இடமாக இது கருதப்படுது. சூரிய வாயில் பற்றினா இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா மேற்கு பொலியாவில் 13,000 அடி உயரத்தில் பண்டைய பழங்கால நகரமான தியாவானாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திவானாகு அப்படின்ற இடத்துல இது வந்து அமர்ந்திருக்குது. இது வந்து ஒரு ஒரு பேரரசின் தலைநகரமாக இருந்திருக்கும்னு சொல்லி யோசிக்கிறோம். இன்றைய பெரும் மற்றும் சிலி வரை இது வந்து பரவி இருக்குது. கிபி 300 முதல் 1000 வரை செழித்து வளர்ந்து மேலும் பண்டைய அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் ஒன்றாக வந்து இது நம்பப்படுகிறது. டிகா ஏரியை சுற்றி இருக்கிற பகுதியில் பூமியினுடைய முதல் மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது. டிட்டிகா ஏரி மட்டத்திலிருந்து சுமார் 800 உயரத்தில் இது இருக்குது. ஆனால் பெரும்பாலான தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது ஒரு காலத்தில் துறைமுகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இந்த ஏரியினுடைய கட்டமைப்புகள் அந்த மாதிரி இருந்திருக்குது. வரலாறு முழுவதும் கடல் மட்டங்கள் வந்து வியக்கத்தகு அளவில் மாறி இருக்கிறத இது வந்து காட்டுது. இந்த இடிபாடுகள் எவ்வளவு பழமையானது அப்படின்னு தெரியல. சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது கிமு 14,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி கருதுறாங்க. சூரியனின் வாயிலில் இருக்கக்கூடிய சிற்பமானது ஒரு மனுஷனை போலயே இறக்கைகள் வைத்த மாதிரி அது அந்த இடத்துல இருக்குது. இந்த உருவம் வந்து செவ்வக ஹெல்மெட் அணிஞ்ச மாதிரியும் இருக்குது. அவருடைய முகத்தில் எல்லா திசையிலிருந்தும் கதிர்கள் வெளியே போகிற மாதிரி இருக்கிறதுனால இது சன் கடவுள் கடவுளை மையப்படுத்தினதாக இவங்க சொல்கிறாங்க. அழு அலற கடவுள் அப்படிங்கிற மாதிரியும் இதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா இதனுடைய முகத்தில் கண்ணீரை போல வந்து அவங்க செதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து அழுகின்ற கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சன் கேட் அப்படிங்கிறது 12,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களின் ஒரு வித்தியாசமான உலகத்தை வந்து இது வந்து காட்டுது. மிக சிறிய நிலவு,
மற்றும் பெருங்கடல், கடல், விரிகுடாக்கள், ஆறுகள் ஆகியவற்றின் அலைகள் அல்லது ஏறக்குறைய பூமியின் குறைந்த அச்சு சாய்வின் விளைவாக குறைவாக உச்சரிக்கப்படும் பருவங்கள் ஏற்பட்டிருக்கும். பூமியை சுற்றியுள்ள பூமியின் விரைவான சுழற்சி 290 நாட்கள் ஆகிய சிறிய ஆண்டு தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளர்ச்சி சுழற்சி அதன் செல்வாக்கை கொண்டிருக்கும். இதெல்லாம் வந்து சூரியனின் நுழைவாயில் ஒரு பகுதி நமக்கு தெரிவிக்குது. இதை சுற்றி இருக்கக்கூடிய சிற்பங்களும் அதை நமக்கு வந்து வெளிப்படுத்துது. 12,000 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட ஒரு பெரிய பேரழிவிலிருந்து இந்த பிரதான சின்னம் காக்கப்பட்டது. அது பூமியிலிருந்து மீண்டும் எடுக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இங்கே நிறுத்தி வச்சுப்பட்டிருக்கு. இதோடு சேர்ந்து நிறைய கல் சிற்பங்கள் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து சூரிய கடிகாரத்தை கேலண்டரை குறிக்கிறதா சொல்கிறாங்க. அந்த சூரிய கேலண்டர் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர் மாதிரி இல்லை. இந்த கேலண்டர் வந்து சற்று வித்தியாசமான கேலண்டர். அதன் அடிப்படையில் இது சூரியனின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாங்க. ஒரு பெரிய இடிபாட்டிலிருந்து மீண்டும் இந்த சூரிய நுழைவாயில் வந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த சுவரின் ஒரு பகுதியாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம் கருதப்படுகிறது. சன் கேட் அப்படின்ற நுழைவு வந்து ஆன்டிசைட் கிரைனேட்டால் ஆனது என்று நம்பப்படுகிறது. இது பழமையான தாமிரம் அல்லது கல் கருவினால் எளிதில் வேலை செய்ய முடியாத கடினமான கல் அப்படின்னு சொல்கிறாங்க. புவிசார் பாலிமர் நுட்பம் மிகவும் நம்பத்தகுந்த விளக்கம் வந்து இதில் தெரியுது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் வந்து எல்லாரும் சொன்னாலும் இது வந்து ஒரு பிரதான சின்னமாகவும் அநேக மர்மமான காரியங்களை தேடக்கூடிய ஒரு சின்னம் பண்டைக்கால சின்னமாக இது கருதப்படுகிறது. அதாவது தெய்வானாகோ அல்லது திவானாகு இது வந்து தென் அமெரிக்காவின் மேற்கு பொலிவியாவில் உள்ள ஒரு சுவாரஸ்யமான பண்டைத்தலம். பண்டைய நினைவு சின்னமாக இந்த பொலிவியாவில் உள்ள சூரியனின் நுழைவாகில் திகழ்கிறது.